அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையன்று குலதெய்வ வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் குலதெய்வமே தெரியாது அப்படி இருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சீக்கிரமாக தெரிந்து கொள்வதற்காக அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியமானது குலத்தை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் சரி சேட்டாலும் சரி குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாலே போதும் அனைத்து தெய்வத்துடன் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதனால தான் குலதெய்வம் வழிபாடு இருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்குது குலதெய்வம் வழிபாடு நம்மளுடைய குலத்தை காக்கும் அப்படிங்கிறது இருப்பதுனால அந்த வழிபாடு வந்து நம்ம அடிக்கடி பண்ணணும் வருடம் ஒரு முறையாவது கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது நம்ம எளிமையான முறையில் வீட்டில் வைத்து எப்படி குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் குலதெய்வம் வழிபாடு செய்கின்ற முக்கியமான நாள் அமாவாசை பௌர்ணமி ஆடி வெள்ளி இந்த நாளில் நம்ம முக்கியமாக குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம் அப்புறம் மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரி அப்பாவும் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம் இந்த நாள் என்று அதாவது ஆடிவெள்ளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இந்த ஆடிவெள்ளி என்று நம்ம வீட்டிலே இருந்தபடியே குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வ படம் இருக்குன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒருவேளை குலதெய்வ படம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து குலதெய்வ வழிபாட்டிற்கு மண் குடுவே இருக்குது மண் மண்பானை சின்னதாக மண்கொடுவே நமக்கு சின்னதாக கிடைக்கும் பார்த்திங்களா அதே போல் நம்ம வந்து வாங்கிக்கிடணும் வாங்கி மண் தான் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு உகந்தது மண் அகல் விளக்கு மண் அந்த பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா மண் பானை மாதிரி சின்னதாக நம்ம வாங்கி கொண்டு அதில் பச்சரிசி அல்லது தண்ணீர் ஊற்றி நீங்கள் வந்து மஞ்சள் போட்டு அதற்கப்புறம் நம்ம வாசனை உள்ள திருவிங்கள் எல்லாம் போடணும் அதாவது ஏலக்காய் கிராம்பு பச்சை ஒரு ரூபாய் நாணயம் கொட்டாப்பாக்கு பாக்கு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அதற்கு மேலே ஒரு தட்டு வைத்து நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் மண்பானையில் இருந்துச்சு பட்சத்தில் அதாவது மண்குடம் இருக்கும் பட்சத்தில் சின்னதாக கிடைச்சால் போதும் இல்லாத பட்சத்தில் வந்து செம்பு எடுத்துக்கோங்க எவர் சில்வரை தவிர மற்ற செம்பு எடுக்கலாம் அதாவது காப்பர் பாத்திரம் எடுக்கலாம் பித்தாளையில் எடுக்கலாம் வெளியில நீங்கள் எடுக்கலாம் எடுத்து நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க அல்லது பச்சரிசி தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து அந்த பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி வைக்கணும் அதாவது அதற்கு முன்னாடி நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கலாம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு அதற்கு மேலே நீங்கள் அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்திற்கு வெற்றியிலே பார்க்க வாழைப்பழம் வைத்துட்டு நெவேத்தியமாக இது வைக்கணும் நேற்றுட்டு நீங்கள் அதற்கப்பறம் தாம்புல செட்டு வைக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா தாம்புளை செட்டு வைத்து வழிபாடு செய்யணும் அதாவது மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வளையல் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யணும் குலதெய்வத்திற்குன்னு உரிய மந்திரங்கள் இருந்தது அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி இல்லை குலதெய்வத்திற்கு அப்படிலாம் மந்திரமெல்லாம் இல்லை அப்படி இருப்பவர்கள் வந்து குலதெய்வத்தோட நாமம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஓம் போட்டு நம்ம உங்களுடைய குலதெய்வம் போட்டு போற்றி அப்படிங்கிறது சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வம் எந்த பேரோ அந்த பேரை சொல்லி போற்றி போற்றின்னு நூற்றி முறை நீங்கள் சொல்லணும் சொன்னாலே போதுங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வம் வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக நிலைவாசலில் ஒரு விலை கேச்சுவீங்க ஏன்னால் நம்மளுடைய குலதெய்வம் நிலை வாசலில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா அவங்கள தாண்டி தான் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் நல்லதாக சரி கெட்டதான் சரி எதுவுமே அவங்கள தாண்டி தான் வரும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருப்பதனால் நமக்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வாசலில் தான் இருக்கின்றது எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் வந்து குலதெய்வம் வந்து வாசலில் தான் இருப்பாங்க நிலைவாசலில் வந்து தெரியல எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படி இருப்பவர்களுக்கும் அங்கே இருப்பாங்க உங்களுக்கு தானே தெரியாது கடவுளுக்கு தெரியும் இல்லையா அவங்க அங்கே இருப்பாங்க அதனால் நீங்கள் அங்கே ஒரு விளக்கேற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சி விளக்கேற்றி வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக சீக்கிரமாக உங்கள் குலதெய்வம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் தெரியாதவங்களுக்கு தெரியும் அப்படி இருப்பவர்கள் நிலைவாசல் விளக்கேற்றி வைத்து பூஜைலையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ங்கள் அவங்களுடைய படம்லாம் இருக்குன்னா படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்கள் படம் இல்லாத பட்சத்திலும் இந்த செம்பில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யலாம் படம் இருந்தாலும் இந்த செம்பரில் தண்ணீர் வைத்தோ அதில் அரிசி வைத்தோ நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இப்போ வந்து குழதெய்வம் தெரியும் அப்படி இருப்பவர்களுக்கு இந்த வழிபாடு மிகவும் எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு எந்த மந்திரத்தை சொல்லணும் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதே குழப்பமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அவங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஆண் தெய்வமாக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முருகனை நீங்கள் குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்யணும் இப்போ பெண் தெய்வமாக நீங்கள் வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா காமாட்சி அம்மன் அதாவது அம்மன் நான் வந்து வழிபாடு செய்யணும் அவங்களிடம் குலதெய்வம் வழிபாடு எப்படி செய்வீங்களோ அவங்களுடைய படத்தை வைத்துட்டு செம்பில் தண்ணீர் வைத்து விளக்கேற்றி வைத்து என்னுடைய குலதெய்வம் சீக்கிரமாக தெரிய வேண்டும் அப்படிங்கிறது முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அல்லது அம்மன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து குலதெய்வம் தெரியாதவர்கள் வந்து முருகனை தான் குலதெய்வமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது ஐதீகமாக இருக்கின்றது நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து முருகனை தான் குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்து திருச்செந்தூரோ அல்லது பழனியிலோ போயிட்டு வழிபாடு செய்வாங்க ஏதாவது ஒரு குலதெய்வமாக பழனியோ அல்ல திருச்செந்தூரோ எடுத்துப்பாங்க இது நிறைய பேர் வந்து இதை இப்படி தான் குலதெய்வமாக எடுத்து வழிபாடு செய்வாங்க அதாவது அம்மனுக்கு வந்து காமாட்சி அம்மனாக எடுத்து அவங்க குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்வாங்க அதனால் நீங்கள் குலதெய்வம் தெரியலை அப்படிங்கிறத நினச்சி கவலைப்பட வேண்டாம் அந்த அம்மனையும் முருகனையும் நீங்கள் வழிபாடு செய்துட்டு சீக்கிரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து அந்த தாயிடமோ அல்லது முருகனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பட்சத்தில் வந்து சீக்கிரமாக உங்கள் குலதெய்வம் யார் மூலமாக தெரிய வரும் நிச்சயமாக தெரிய வரும் நிறைய பேர் புதிதாக குலதெய்வத்தை கண்டுபிடிச்சவர்கள் ஏராளமான மக்கள் இருக்காங்க அதனால் வந்து எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் வந்து முருகன்ட்ட பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக அந்த முருகன் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து குலதெய்வம் யார் அப்படிங்கிறது தெரிய உங்களுக்கு படுத்துவாங்க அதனால் அதுவரை நீங்கள் வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல நான் என்ன செய்ய அப்படின்னு நினச்சி கவலைப்பட தேவையில்லை அதுவரை நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வமான கடவுளை நீங்கள் வந்து குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்யுங்க எப்போவுமே அவங்கள நினச்சி வழிபாடு செய்யும்போது ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது குலதெய்வமே போற்றி அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வம் பேர் தெரியாது இல்லையா அப்படி இருக்கும்போது உங்களுடைய குலதெய்வமே போற்றி ஓம் குலதெய்வமே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க நூற்றி எட்டு முறை சொல்லிட்டே வாங்க உங்கள் குலசாமி யார் அப்படிங்கிற பேர் என்ன அப்படிங்கிறது சீக்கிரமாக தெரிய வரும் தினமும் நீங்கள் ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து மஞ்சள் போட்டு கொஞ்சம் பூ வச்சு தினமும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டே வாங்க என்னுடைய குலதெய்வம் சீக்கிரமாக தெரிய வேண்டும் அப்படிங்கிறத சீக்கிரமாக உங்களுக்கு குலதெய்வம் வந்து தெரியும் அந்த அதனால் நீங்கள் குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படிங்கிறத நினச்சி கவலைப்பட தேவையில்ல நிலைவாசலில் எப்போதுமே ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு வாங்க உங்களுக்கு குலதெய்வம் ஆசை சீக்கிரமாக கிடைக்கும் சீக்கிரமாக தெரிய வரும் நிலைவாசலில் விளக்கு ஏற்றி வைக்கும்போது நூறு சதவீதம் பட்சத்தில் சீக்கிரமாக உங்களுக்கு தெரிய வரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் எல்லோருடைய வீட்டில் எல்லோருடைய எல்லோருடைய குலதெய்வம் இருப்பாங்க நிலைவாசலில் இருப்பாங்க உங்களுக்கு தெரியாட்டால் கூட கடவுளுக்கு உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யார் என்று தெரிய வரும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி என்று அமாவாசை தன் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல தொழில் வைத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணம் வந்து தடையில்லாத திருமணம் சீக்கிரமாக குழந்தை குழந்த பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த குலதெய்வம் வழிபாடு தான் நம்ம பெருந்தெய்வங்களை வ எத்தனை தெய்வங்களை வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வம் வழிபாட்டிற்கு கீழே தான் அதாவது நமக்கு வந்து ஒசத்தியான வழிபாடுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் வழிபாடு தான் மிகப்பெரிய வழிபாடு அதற்கப்புறம் தான் மற்ற தெய்வங்கள் நம்ம வந்து பெருந்தெய்வங்களை விட நமக்கு குலதெய்வம் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது அதனால் குலதெய்வம் வழிபாடு செய்துட்டு தான் நீங்கள் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் என்றென்றுமே தினமும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும் வழிபாடு செஞ்சால் தான் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களை தினமும் நினச்சிட்டே வந்தாலே அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எப்போல்லாம் முடிதோ அப்போல்லாம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்துட்டு வருவது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அல்லது வீட்டிலே வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் சர்க்கரை சர்க்கரை பொங்கல் வைத்து குலதெய்வ குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யணும் அல்லது க கலசம் வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்கும் கலசம் வந்து நீங்கள் நிறை சமில் தண்ணீர் வைத்து ஒரு தேங்காய் வைத்து கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் இது ரொம்ப எளிமையானதாக கலசம் வைத்து வழிபாடு செய்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் உங்களுக்கு என்ன முடியுதோ அதே போல் நீங்கள் தினமும் வழிபாடு செய்துட்டு வாங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் அதுவும் ஆடி வெள்ளி என்று வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலன் கொடுக்கும் ஒரு ஆடி முதல் வெள்ளி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா அடுத்த வெள்ளி அல்லது கடைசி வெள்ளி என்று நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் அம்மனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி